டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் ஷாமலா நிரஞ்சன். தீபாவளி அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது ஸ்வீட்ஸ் தாங்க. இன்றைக்கி நான் ஸ்பெஷல் மூணு ஸ்வீட்ஸ் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நான் மட்டும் இல்லை, என்னோடய வீட்டுக்கு ரெண்டு கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்களும் அவங்களோட ஸ்பெஷல் ஸ்வீட் டிஷ்ஷஸ் செஞ்சு உங்களுக்கு காட்ட போகிறாங்க. மொத்தம் மூணு வகையான டிஷ்ஷஸ் பண்ண போகிறோம். வாங்க அவங்கள வெல்கம் பண்ணிட்டு வந்துடலாம். வணக்கம் சாந்தாம்மா. வணக்கம் ஸ்டெலா. வணக்கம். உங்கள் இருவருக்கும் என்னோட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம் தீபாவளி அன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. நான் இன்னைக்கு வந்து மைசூர் பாகு செஞ்சு காட்டலான் இருக்கேன். சாந்தாம்மா, நீங்கள் என்ன பண்ண போறீங்க? நான் என்னோட ஃபேவரட் ரவா லட்டு செஞ்சு. வாவ், ஓகே. ஸ்டெலா என்ன பண்ண போறீங்க? எனக்கு முறுக்குனா ரொம்ப பிடிக்கும், ஸோ முறுக்கு செய்யலாம். ஓகே, ஸோ மூணு ரெசிபி செய்ய போகிறோம், செஞ்சு அசத்திடலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். தீபாவளி ஸ்பெஷலாக வந்து மைசூர் பாகு செய்ய போகிறேன், கீ வச்சு. நீங்கள் வந்து சாதாரணமாக ஹார்டான மைசூர் பாகு சாப்பிட்ருப்பீங்க, ஸ்ரீலங்காவில் பொதுவாக அதுதான் இருக்கும். இப்போ வந்து நான் செஞ்சு காட்ட போகிறது வந்து சாஃப்டான மைசூர் பாகு. ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஸ்டெலா இருக்கிறாங்க, ஹெல்ப் பண்ணுவீங்க தானே? கண்டிப்பாக கண்டிப்பாக, அதுக்கு தானே வந்திருக்கிறோம். நைஸ், ஓகே. அப்போ பார்த்துடலாமா? தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னக்கா? ஓகே, தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா கடலை மாவு வச்சுருக்கேன், ஓகே, அண்ட் நெய் வச்சுருக்கேன், ஓகே, சீனி வச்சுருக்கேன், ஓகே, தண்ணி இவ்வளவு தான். நெய் கொஞ்சம் தடவி இது ஃபுல்லா வந்து மோல்ட்ல பூசிட்டு இந்த பேக்கிங் பேப்பர் இருக்கு இல்லையா, இதை அடியில போட்டு விட்டுருங்க. அதை பண்ணுங்க. நான் வந்து அதுக்குள்ள கடலை மாவு வந்து ஒரு போல்ல கொட்ட போறேன். ஸோ அதில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் கடலை மாவை. ஸோ இந்த கடலை மாவை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சுக்கலாம். நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கட்டிப்படாமல் இருக்கத்தான் நாங்கள் அதை மிக்ஸ் பண்ணுறோம். நம்மளே எவ்வளவு நேரம் போகும் இதை செய்ய முடிக்க? ஒரு 20 நிமிஷம் போகும். கொஞ்சம் பொறுமையாக வந்து செய்ய வேண்டி வரும். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போ இந்த பேக்கிங் ஷீட்டை கீழே போட்டுருங்க. இப்போ 20 மினிட்ஸில் நமக்கு சாப்பிட்லாம்ல? எஸ் கண்டிப்பாக. ஓகே, இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு சைடில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அடுப்பை பற்ற வச்சு நம்ம வந்து பாத்திரத்தை வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சு நாங்கள் வந்து பாகு காய்ச்ச போகிறோம். இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாகு செய்யும்போது 1 கம்பி பதம், 2 கம்பி பதம் அப்படின்னு இருக்கும் இல்லையா? இந்த மைசூர் பாகுக்கு நம்மளுக்கு தேவை 1 கம்பி பதம். நான் உங்களுக்கு காட்டித்தரேன் அதை எப்படி பார்க்குறதுன்னு. ஓகே, பார்க்கலாம். ஸோ நீங்கள் போயிட்டு வீட்டில் செய்ய போகிறீங்களா? கண்டிப்பாக. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சுகர் வந்து 1¼ கப் சேர்த்துருக்கேன். இது ப்ரௌன் சுகர் இல்லை, ஒயிட் சுகர் பெட்டர். அதுக்கு வந்து 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஓகே, ஆட் பண்ணி இந்த பாகை வந்து நம்ம காய்ச்சி போகிறோம். கடலை மாவு வந்து நான் 1/4 கப் எடுத்திருந்தேன், அதுக்கு 1 கப் கீ நெய், அதுதான் அளவு. அப்பப்போ நாங்கள் அந்த பாகை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தான் எப்போயுமே பாகு காய்ச்சணும், இல்லைன்னா ரொம்ப ஹார்டாக டக் டக் டக்குன்னு காய்ச்ச போனோம்னா அது கேரமல் ஆகிரும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி காய்ச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெலா, இது வந்து சிறு கம்பி பதம்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, விட்டு விட்டு வருது. இப்போது இன்னொரு 2 நிமிஷத்தில் வந்து நம்மளுக்கு தேவையான பதம் வந்து வந்துடும். இது ரொம்ப முக்கியம் மைசூர் பாகு செய்யும்போது. இந்த பாகு இப்போ காய்ச்சிற பதம் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் வந்து நானும் சாப்பிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஆமாம், ஸோ இது சாஃப்டாக வரும்னு சொன்னீங்க தானே? ஆமாம். அது எதுனால அப்படி? காரணம் வந்து நாங்கள் 1 கம்பி பதத்தில் தானே இதை போட்டு மிக்ஸ் பண்ணுறோம், ஹார்டாக வரத்துக்கு 2 கம்பி பதம் வைப்பாங்க, அப்போ வந்து அது ஹார்டாக வரும். இப்படி டச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், ஒட்ராப்பில் வருது இல்லை, இது வந்து 1 கம்பி பதம் இதை பாருங்கள். ஸோ அது ஒழுங்காக பாருங்கள், ஸ்டிக்கியாக இருக்கு இல்லையா? இப்போ இது ரெடி. இப்போ வந்து நம்ம இதை இதில் கொட்டி கிண்ட ஆரம்பிப்போம். நாங்கள் ஏற்கனவே இதை கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்.
நெய் கலந்து இல்லாம மிக்ஸ் பண்ணணும். இப்போ நாங்க எடுத்துக்கிட்ட நெய்யில வந்து பாதி இதுக்கு சேர்த்திருக்கோம், பாதி இருக்கு. அத நாங்க பிறகு இதுக்கு வந்து ஆட் பண்ணிக்க போறோம். இதுக்கு ஏதாவது டைம் இருக்கா, இவ்வளவு நேரம் இது கிண்டணும் அப்படினா? சிறு தணல்ல ஒரு 15 நிமிஷம் மாதிரி process நடக்கும். டீ கிண்டிட்டே போலாம். நீ கிண்டுங்க. நான் மைசூர் பாகு செய்ய போறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட செம்மையா வேலை வாங்குறேன்ல. நல்லா ஸ்மெல்லா நல்லா இருக்கு. ஸ்மெல் அப்படியா பிடிச்சிருக்கா? ஆமா. கை வலிக்குதா? இல்லை இல்லை. பாருங்க, அணலை வந்து நான் கரெக்டாக வச்சுருக்கேன், அதனால அது ரொம்ப முக்கியம். ரொம்ப சேர்க்கல. உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து பிடிக்குமா ஸ்டேலா? பிடிக்கும். அப்போ நீங்கள் இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. எல்லாம் பவுடர் பண்ணி நட்ஸ் அதுவும் போடலாம். நட்ஸ் விரும்பினா போடலாம், பட் மோஸ்ட்லி வந்து நட்ஸ் ஆட் பண்ண மாட்டாங்க. ஏலக்காய் வேணால் நீங்கள் நுணுக்கி போடலாம். நட்ஸ் வந்து ப்ரெசன்டேஷனுக்கு மேலே வச்சுக்கலாம். ஓகே, இப்படி போடாமல்? ஆமாம், இதில் ஆட் பண்ணாமல் வேறு. ஓகே, இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிச்சம் இருக்கிற நெய்யை வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக, ஒரே இதாக இல்லாமல். இந்த நெய் அட் ஆகணும்னா சூப்பர் ஸ்மெல் ஒன்று வரும். நான் கிண்டட்டுமா? ஓகே. சாப்பிட்ற டைம் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இது செட் ஆகிற டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆகும். மோல்டில் கொட்டி ஒரு 1 hour ஆகும் இது செட் ஆகிறதுக்கு. சாப்பிடலாம், இப்போ வெயிட் பண்ணி சாப்பிடுவோம். இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற இந்த நெய்யும் சேர்த்துருவோம். ஓகே. அப்போ ஒரேடியாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மிக்ஸ். இப்போ ஃபைனலாக எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த நெய் வந்து அந்த நெய்யை வந்து அந்த கடலை மாவு இருக்கு இல்லையா, அதை அப்சர்வ் பண்ணி உள்ளுக்கு எடுத்துரும். சரியான பதத்தில் இதை நம்ம இறக்காட்டி நெய் வந்து திருப்பி ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். எனக்கு ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்கா அக்கா? ஓகே, 1 hour போகுதுன்னு சொல்லிட்டீங்களே. அப்படியா? இப்போ பாருங்கள் ஸ்டேலா, இது வந்து அடியில் பிடிக்காமல் இந்த மாதிரி அல்வா மாதிரி பிறண்டுகிட்டு வருது இல்லையா, இது தான் பதம். இப்போ வந்து நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்ம அதுக்கு போடணும்ல? ஆமாம், மோல்டில் கொட்டிக்க போகிறோம். ஓகே. ஸோ இந்த மோலில் வந்து நான் மைசூர் பாகை கொட்டியிருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் சிண்டோன்னே நம்ம வந்து மார்க் போட்டுக்கலாம் நைஃபை வச்சு. அப்புறம் ஒரு 1 hour நல்லா ரெஸ்ட் ஆகணுன்னே நம்ம வந்து பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மோலில் ஊற்றி இப்போ 10 நிமிஷம் ஆச்சா? இப்போ நம்ம இந்த நெய் கொஞ்சம் எடுத்து கட் பண்ணுற அந்த நைஃப்பில் தடவிக்கிட்டு பொட்டாமல் இருக்கும் இல்லையா, இதுக்கு வந்து நம்ம சும்மா லைன்ஸ் மட்டும் போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் 1 hour சிண்டு தான் நாங்கள் கட் பண்ண போகிறோம் இதை. ஸோ அந்த 10 நிமிஷம் ரொம்ப முக்கியம் கட் பண்ணுறதுக்கு. லைன் லேட்டாகவும் விளாது. ஆமாம், ரொம்ப செட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த இது லைன்ஸ் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி லைன் போட்டுட்டு இன்னொரு 1 hour கழித்து நாங்கள் மறுபக்கம் திருப்பி அன்மோல்ட் பண்ணிவிட்டு பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, 1 hour ஆச்சா? இப்போ நம்ம இதை அன்மோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா ஸ்டெல்லா, பியூட்டிஃபுல்லாக செப்பரேட் ஆகி வந்திருக்கு. நல்லா வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு இதை டிஷ் அவுட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ எதில் டிஷ் அவுட் பண்ணலாம்? டிஷ் ஒன்று இல்லையே, அதில் பண்ணிடுவோமா? ஆ, ஓகே. ஒரு விஷயம் யோசித்தேன் அக்கா. நான் வந்து இது கடையில் தானே சாப்பிட்டு இருக்கிறேன். ஆமாம், கடையில் சாப்பிட்டு பார்க்கும்போது யோசித்தேன், ஐயோ இது ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணும் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் இப்போ தான் தெரியுது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஆமாம், ரொம்ப ஈஸி. அதான் நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே, மைசூர் பாகுனாலே எல்லாம் பயப்படுவாங்க செய்கிறதுக்கு. வெரி எக்ஸ்பென்சிவ் கூட வெளியே. ஆமாம், கண்டிப்பாக. ஸோ இனி கடையில் வாங்காதீங்க. ஆமாம் ஆமாம், இவ்வளோ ஈஸியாக செய்யலாம்ல. கரெக்டான இன்க்ரீடியன்ஸை வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் ஃபாலோ பண்ணால் ஸ்வீட் செய்கிறது வந்து கஷ்டமே கிடையாது. முறுக்கு செஞ்சு காட்ட போறேன். எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு சாந்தா அம்மா வந்திருக்காங்க. முறுக்குனா உங்களுக்கு அவ்வளோ இஷ்டமா? ரொம்ப பிடிக்கும். ஓ, யங்கஸ்டுக்கு எல்லாம் முறுக்குனா ரொம்ப பிடிக்கும். ஓகே, எல்லாம் பொருட்களும் இருக்கு. ஆமாம், ஒரு சொல்லுங்க பாப்பேன். நமக்கு வந்து 1 cup கடலை மாவு தேவை. இதுல 1/2 cup அரிசி மாவு தேவை. இந்த மிளகா ஊற போட்டிருக்கிறீங்க, இதுதான் இதுல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எல்லாருமே மிளகா பொடி, அந்த மாதிரி மிளகா, அந்த என்ன சொல்கிறது, பவுடரி ஃப்ளேக்ஸ் அந்த மாதிரி போடுவாங்க. நீங்கள் வந்து மிளகா வந்து ஊற போட்டிருக்கீங்க, காஞ்ச மிளகா. ஆமாம், இதோடு சேர்த்து இந்த கருவேப்பிலை பூண்டு எல்லாம் சேர்த்து நம்ம வந்து இதை நல்லா பிளெண்ட் பண்ண போகிறோம். அது பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும்.
ஓகேம்மா. ஃபஸ்ட்டுக்கு நம்ம வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்குவோம். அப்புறம் நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ் போடுவோம். நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண தானே வந்திருக்கீங்க? அரிசிமா போட்டு எள்ளு உமம் பெருங்காயம் பவுடர். நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் சொல்லி கொடுக்குறேன். எனக்கு வந்து ஷியாமலா தான் சொல்லி கொடுத்தாங்க. கிறிஸ்பியாக வரத்துக்கு முறுக்கு இந்த ஆயில் இருக்குது தானேம்மா, இந்த ஆயிலில் கொஞ்சம் அதை நீங்கள் சூடாக்குங்க. லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இதில் ஊற்றி பசைஞ்சோம்னா கிறிஸ்பியாக வரும் அப்படின்னு. அது அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க, அதை நீங்கள் பண்ணிடுங்க. இது உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் தானே? ஆமாம் ஆமாம். ஓகே, உங்கள் ரெசிபியில் நான் இதை பண்ணுறேன். நீங்கள் மிக்ஸ் பண்ணனால இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணி இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டலாம். ஆமாம், நீங்கள் இது போடும்போதே அந்த கார்லிக் ஸ்மெல் வருது. கார்லிக் பூண்டுங்கிறது வந்து உண்மையிலே எல்லா விஷயத்துலேயும், ஏஜ் ஆனவங்களுக்காகட்டும் குழந்தைங்களுக்காகட்டும் ரொம்ப நல்லது. இப்போ இந்த கொரோனாவும் இருக்குது தானே, நம்ம இம்யூனிட்டிக்கு வந்து கார்லிக் கண்டிப்பாக. அது இந்த ஓமம் இந்த பெருங்காயம் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி டைமில் ரொம்ப நல்ல விஷயந்தான். இப்போ வந்து கையில் ஒட்டாத மாதிரி நல்லா பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ நான் வந்து முறுக்கு செய்கிறதுக்கான முக்கியமான ஒரு கேஜெட் காட்ட போகிறேன். இது தான் அது. கேஜெட்டா? இதுக்கு சொல்கிறது முறுக்கு உரல்னு. அந்த காலத்தில் இது பித்தளையில் இருக்கும், பழகையில் செஞ்சுருப்பாங்க. இப்போ இது இந்த மாதிரி சில்வர் டைப்லலாம் வந்திருக்கு. ஓகே, நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணது இதுக்கு போடலாம். ஓகே, இது ஒரு கலையான விஷயம்தான் இல்லையா? சமையலெல்லாம் ஒரு முறுக்கு நான் செய்ய போறேன்னு வந்துட்டு அத்தனையும் எனக்கு கொடுத்துருக்கு இந்த பொண்ணு. நீங்க செஞ்சா நல்லா டேஸ்டா இருக்கும்னு சொன்னாங்களே. ஆமா, என் கைப்பாதம் டேஸ்டா தான் இருக்கும். கொஞ்சம் இருங்க, நம்ம ஹீட்டா இருக்கா உங்களுக்கு பார்க்க தெரியுமோ? நான் போட்டு பார்க்குறேன். ஹீட்டானா? ஆ, ஓகே, புரியுது புரியுது. இப்போ நீங்க அதை எப்படி நீங்க புரியுறீங்கன்னு பார்க்கும் பொண்ணு. சரியான பதத்தில் பொரிஞ்சிக்கிட்டு வருது. எப்போவுமே நம்ம பொரிக்கும் போது ஸ்டெல்லாம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குமா இருக்கும், ஃபயர் கண்ட்ரோல் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சு குறைச்சி வச்சோம்னா தான் அது சரியான ஒரு இதில் வரும், இல்லைனா கரைஞ்சிரும். இந்த கார்லிக் ஸ்மெல்லும் நல்லா வந்துட்டு வருது. ஆனால் ஷேப்பும் தேவையில்லன்ற தேவையில்லை, ஏன்னா இது நம்ம உடைக்க போகிறோம், அதனால ஷேப் அவ்வளோ முக்கியம் இல்லை. ஓகே, இப்போ முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை பிளேட்டுக்கு போட்டுக்கலாம். நான் ஒரு பேப்பர் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு நல்லா வந்திருக்கு. டேஸ்ட் தான் இப்போ பார்க்கணும். ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் வாசத்தை பார்க்கும்போது. அப்புறம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் வச்சுருக்கேன், உங்களுக்கு சொல்லி கொடுக்கலான்னு. ஓகே, அடுப்பு ஆஃப் பண்ணிடுறீங்க தானே, என்ன இப்போ ஹீட்டாக இருக்குது தானே. இந்த கருவேப்பிள்ளை, இந்த கருவேப்பிள்ளையில் எவ்வளோ சத்து இருக்குது தெரியும் தானே, முடியும் அயன் எல்லாம் இருக்குது. ஸோ அதே நேரத்தில் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு ஃப்ரை பண்ண ஏதாவது ஒரு மிக்சர் மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம செய்யும்போது இப்போ நான் போடுறேன். ஓகே, இது இப்போ நீங்கள் உடைக்கிறீங்க தானே, உடைச்ச அப்புறம் இதுக்கு இதில் போடுங்க. உடைச்ச பிறகு இந்த கருவேப்பிலையும் போட்டு டெக்கரேட் பண்ணிங்கன்னா கார்னிஷ் பண்ண மாதிரி இருக்கும் நல்ல டிஷ் இல்லையா? ஓகே, இப்போ வேணும்னா இப்படியும் சாப்பிடலாம், இப்படியும் சாப்பிடலாமா? இப்படியும் சாப்பிட்டா நான் இப்படி மெயின்டைன் பண்ண முடியாது. ரைட் ரைட், ஓகே, பொடி பண்ணுங்க, அப்போ தான் அளவாக சாப்பிடலாம். ஸோ நம்ம இது புதிய ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறீங்க. நாங்கள்லாம் முறுக்க அப்படியே சின்ன சின்ன முறுக்காக சுட்டு அப்படி தான் சாப்பிடுவோம், அதை கொஞ்சம் அளந்து சாப்பிடுவோம். இது எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? நான் அப்படி தான் அளந்து நான் சாப்பிட்றது முறுக்கு. இது கொஞ்சம் நேரம் வச்சு நம்ம இது பண்ணலாம், இல்லாட்டி ரொம்ப ஹீட்டாக இருக்கும், ஹொட்டாக இருக்கும்.
இதுதான் நான் இப்படி இருந்தா சும்மா ஒரு இதுவா இருக்கும் தானே. இதுல வந்து நம்ம ஒரு green color ஏதாவது இப்படி mix பண்ணா அது garnish பண்ண மாதிரியும் இருக்கும். நல்ல கலர்ல அதே நேரத்துல வந்து சத்தாவும் இருக்கும் அயன் தானே. இதோட அந்த கருவேப்பிலை கடிபடும் போது அதுல ஒரு டேஸ்டும் வரும். ஓகே, இப்போ நம்ம அருமையான முறுக்கு செஞ்சு அசத்திட்டோம். அம்மா டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா? டேஸ்ட் பண்ணாமலா அம்மா இருக்குன்னு பார்ப்போம். முறுக்கு நல்ல முறுக்கு இருக்கு, சத்தம் வருது, சூப்பராக இருக்குன்னு சத்தம் வருதா? இதுக்கு தான் எங்கேயாவது சபையில் போயிட்டு முறுக்கு டேஸ்டாக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் செய்யுங்க ஹெல்ப் பண்ணதுக்கு. ஆமாம், இந்த காலிக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு செய்கிறேன்னா ரொம்ப பெரிய விஷயம்தான். இந்த மாதிரி ஒரு பொண்ணு செய்திருக்கு, நல்லா இருக்கு. நான் உங்களுக்கு ரவா லட்டு செய்து காமிக்க வந்திருக்கேன். நான் ஐடியா பண்ணிட்டு வந்தது வந்து பொதுவாக எல்லாரும் செய்கிற மாதிரி ஒரு ரவா லட்டு தான். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஷியாமலா, நம்ம செஃப் ஷியாமலான்னு சொல்லலாம், இவங்ககிட்ட பேசும்போது இவங்க ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வித்தியாசமான ஒரு ரவா லட்டை பற்றி சொன்னாங்க. சரி, இது நல்ல ஐடியாவே, இதே பண்ணிடலாம், கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு செய்யலான் இருக்கேன். அதுக்கு ஷியாமலாவும் ஹெல்ப்புக்கு வந்திருக்காங்க, வாங்க பார்க்கலாம். ஸோ ரவா லட்டு செஞ்சு கலக்க போகிறீங்க, அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்போம். ரவா லட்டுக்கு முதல் முக்கியமாக ரவை, ஓகே, ரவை ஒரு கப், சீனி ஒரு கப், ஓகே, தேங்காய் பூ ஒரு கப் வச்சுருக்கோம். ஓகே, அப்புறம் ப்ளம்ஸ், காஷ்யூநட், கேசரி பவுடர், ஏலக்காய் பவுடர், உப்பு கொஞ்சம், அப்புறம் தண்ணி. ஓகே, இதை வச்சு தான் இப்போ இந்த லட்டு நம்ம பண்ண போகிறோம். ஃபைன், ரொம்ப ஆவலை எதிர்பார்த்துட்ருக்கேன். கடைசி ஃபைனல் டச்சோட அந்த பிளேட்டிங் எப்படி இருக்க போகுது அப்படின்னு உங்களை விட அவங்களும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. வாங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம வந்து ஒரு தவாவை அடுப்பில் வச்சுட்டு முதல்ல நெய்யை ஊற்றுவோம். ஏன்னா இந்த ப்ளம்ஸ் எல்லாம் வந்து ராவாக இருக்கிறத விட கொஞ்சம் ஃப்ரை பண்ணால் டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து அது சீக்கிரம் பொரிஞ்சிரும் தானே. ஃபஸ்ட்டுக்கு கொஞ்சம் சூடு வந்ததுக்கப்புறம் இந்த காஷ்யூநட்டை போட்டுட்டு கொஞ்சம் வறுப்போம். இப்போ காஷ்யூ வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு பொரிஞ்சு மாதிரி வருது தானே, ஒரு ஆஃப் ஃப்ரை மாதிரி வரும்போது இதை போட்டுருவோம். ப்ளம்ஸை வெள்ளனா ஆட் பண்ணிட்டா ரொம்ப ஓவர். ஆமாம், அது வந்து பபிள்ஸ் மாதிரி வரும் தானே அது பொங்கி. ஸோ இது பொரிஞ்சு நெய்யில் பொரிஞ்சு வரும்போது அதில் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டும் கிடைக்கும். சூப்பராகவே ஆட் பண்ணிட்டீங்க சார். ஷாமலாக்கி நீ நான் சொல்லி கொடுக்க தேவையில்லையே, நீங்களே அதோட நீங்கள் கொடுத்த ஐடியாவும் வேறு, நம்ம செய்கிற மாதிரிலேயே கொஞ்சம். நான் எவ்வளவு தான் சொல்லி கொடுத்தாலும் உங்கள் திறமையில் நீங்கள் செய்கிறீங்க. ஸோ நான் ரொம்ப அவளை எதிர்பார்த்துருக்கேன். ஐயோம்மா, நீங்கள் வந்து சக்தி சவால் சமையல், அதில் நீங்கள் ஃபைனலிஸ்ட்டாக வந்தீங்க. நான் நினச்சேன் ஆக்சுவலாக நீங்கள் தான் வின் பண்ணி டைட்டில் வின்னர் ஆகுவீங்கன்னு. அதை பற்றி உங்கள் அனுபவம் என்ன சொல்லுங்களேன்? ஆக்சுவலாக எனக்கு ஃபைனல் ஸ்டேஜ் வந்ததே ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். ரன்னர் அப் ஆனதே எனக்கு சந்தோஷம் தான். கண்டிப்பாக அது ஒரு மறக்க முடியாத அனுபவம். திருவண தேங்காய் ஆட் பண்ணிடுவோம். இப்போ இது போதும் வரப்பட்டது, பண்ணிக்கலாம். நீங்கள் சொல்கிற மெத்தட் வந்து இப்போ நீங்கள் தண்ணியில் தான் அந்த பாகு காய்ச்சி. ஆமாம், அந்த சூடாக்கி, ஏன்னா பாகுன்னு தேவையில்லை நம்மளுக்கு, ஒரு கம்பி லைட்டாக. ஆமாம், அரை கம்பி பதம் தேவையில்லை. நீங்கள் குலாப் ஜாமுன் செய்யும்போது எப்படி பாகு செய்வீங்க? ஆமாம், அந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ இதை நாங்கள் வைப்போம், அந்த தண்ணி ஊற்றிட்டு அந்த சுகர் போட்டுருக்கு. எஸ், சின்ன வயசில் தீபாவளி அனுபவங்கள் இப்படி பண்ணும்போது எனக்கு ஞாபகம் வரும். என்னென்னா, அம்மா எல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது இடையில போயிட்டு கள்ளத்தனமாக கொஞ்சம் எடுக்கிறது, பாதி செஞ்சுட்டு இருக்கும்போது உருண்டை பிடிக்க வந்தால் பாதி எடுத்து கள்ளத்தனமாக சாப்பிட்றதெல்லாம் ஜாலியாக இருக்கும் இல்லையா? அதெல்லாம் ஞாபகம் வருது இப்படி பண்ணும்போது. இப்படியெல்லாம் பார்க்கும்போது செய்து முடியும்னாலே நம்மளுக்கு சாப்பிடணுன்ற ஆசை வரும்ல. அப்போ நம்ம வந்து இந்த விளையாட்டு தான் பண்ணுவோம். சுகரை போட்டுருங்க. தண்ணி கொதிக்க முன்னாடி போட்டுருணுமா? பிரச்சனை இல்லை. இப்போ நான் தான் ரவா லட்டு செய்ய வந்தேன், எனக்கு இப்படி தெரியல, நான் சுகர் அதில் தான் போடுறது. ஸோ இந்த தண்ணி நீங்கள் பாகுக்கு எப்போ மிக்ஸ் பண்ணாலும் அடுப்பு ஆன் பண்ணுறதுக்கு முதலே மிக்ஸ் பண்ணுறது பெட்டர், இல்லைன்னா கேரமலாக பார்ப்போம். ஆ, ஓகே ஓகே. இப்போ நம்ம இதுலேயே எல்லாத்தையும் போட்டுட்டா சரி? இது எல்லாமே இதில் போடுவோம். வெரி தோல், ஏலக்காய் பவுடர். எஸ், இப்போ நாங்கள் கலரிங் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பாயில் ஆக ஆரம்பிச்சிடுது இல்லை? ஆமாம், இது இப்போ நம்ம வந்து எல்லாமே சிம்மை குறைச்சி அப்படியெல்லாம் வைப்போம். இது வந்து ஹை. ஆமாம், ஹையாக வைக்கணும் இல்லையா? சூடு நல்லா கொதிச்சு வந்து கேசரி மாதிரி ஆகிரும். ஓகே, இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி, இல்லை ஆன் பண்ணி வச்சு அதை கொட்டி நல்லா கிண்டில், இல்லை ஃபுல்லாக கொட்டி. நல்லா கிண்டல், கவனம் தெரிக்கும்.
ரொம்ப கேர்ஃபுல்லாக கிண்டுங்க சாந்தம்மா. இது வந்து தெரிக்க ஆரம்பிக்குது, அதுக்காக அனலை குறைச்சிடக்கூடாது. ஏன்னா ஹை ஃப்ளேமில் தான் வந்து இது நல்லா செட் ஆகும். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா அது கேசரி ஆகிரும். கண்டிப்பாக இது பண்ணும்போது கவனமாக பண்ணணும், இல்லை தெரிக்கிற மாதிரி வருது. ஆமாம், கிண்டிகிட்டே போகலாம். கொஞ்சம் செய்யவா, நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. இப்போ கொஞ்சம் வந்து நம்மளுக்கு விருப்பம்னா நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி, நிறைய இல்லை, ஒரு கொஞ்சம். லட்டு செய்ய வந்தது நான், ரெசிபி கொடுத்தாங்க இவங்க. ஸோ இப்போ நல்லா பெரட்டி பெரட்டி போடும். பார்த்தீங்களா, இப்போ ஒட்டாமல் வருது இல்லையா. இன்னொரு ஒரு நிமிஷத்தில் நம்மளுக்கு இது ரெடி ஆகிடும். ஸோ இது இப்போ ரெடி, நாங்கள் வந்து இதை கவர் பண்ணிக்குவோம். ஓகே, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். அப்படியே பாருங்க, இந்த லிட்ல இதை மூடி வச்சு. ஆமாம், எங்கேயுமே ஹோல்ஸ் இருக்கக்கூடாது. இந்த தம்லே வந்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் உதிரி உதிரியா பிரிஞ்சு வரும். ஓகே ஷியாமலா, இப்போ 10 நிமிஷம் ஆயிருக்கும் நான் நினைக்கிறேன். இது ஓகேவா இருக்கும், திறந்துப்பா. இப்போ ஒரு அளவு ஆறு இருக்கும், பிடிக்கிற பதத்துக்கு இருக்கும்ல, பிடிக்காது. நாம் இப்போ லட்டு பிடிப்போம். லட்டு பிடிச்சி அந்த கப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க உங்க பொண்ணு, நீங்க அவங்களுக்கு கூப்பிடுங்க, அவங்க டெக்கரேட் பண்ணுவாங்க. லட்டு கூப்பிடுவோமா? சியன்சா, ஐயோ, ஹாய் சியன்சா. லட்டு வெல்கம் டு அவர் கிச்சன் தான் பிடிப்போம் நாங்க. மில்க் பிடிச்சி வச்சு வச்சு பிடிப்போம். ஆமா, எங்க வீட்டுல லட்டு பிடிக்கும் சொல்ல, நீ பால் தான், நீ கூட பாலை தான் தொடர வழியே லட்டு வர்ற மாதிரி இல்லைன்னு, அவ்வளவு சூடா இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது, சூ சாஃப்ட், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம ரெண்டு பேரும் மட்டும் சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட குக் பண்ணி முடிக்கலாம். ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, கூப்பிட்டுருவோம். ஸ்டெலா வாங்க வாங்க, நம்ம லட்டு, நம்ம ரெண்டு பேரோட லட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஆமாம், தனியாக சாப்பிட ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சோம் உங்களுக்காக. நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குங்க. செய்தவங்களே சாப்பிட்டு டேஸ்ட்டுன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. வித்தியாசமான அருமையான 3 டிஷ்ஷஸ் செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.